ஜூன் மாதம் மூணாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பிறந்த எல்லா முரட்டு ஊப்பிகளும் வந்து அதை திருவிழாவாக கொண்டாடுற மாதிரி நம்ம முரட்டு முட்டு மாதேசும் த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி நம்ம சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு வந்து தலைவரோட அருமை பெருமைகளை எல்லாம் கேள்விகளாக கேட்டு சவுக்கு சங்கர் வாயால் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சார் சவுக்கு சங்கரும் தன்னுடைய பாணியில் கலைஞருக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சு அதே நேரத்தில் வந்து கலைஞரையும் கலைஞர் ஆட்சியையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் ஸ்டாலின் ஆட்சியும் ஒப்பிட்டு பேசி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியையும் ஸ்டாலினையும் அவருடைய அமைச்சரவை மொத்தத்தையும் வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாப்புல மொத்தத்தில் சொந்த ச காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரி மாதேஷ் வந்து கலைஞர் புகழ் பாட நினச்சி ஸ்டாலின் முகத்தில் கறியை பூசுகிற வேலையை அதுவும் தன் கையெடுத்தே கறியை பூசி விட்டுற வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காப்புல என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்கள் தமிழில் தஞ்சாவூர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க வெள்ளாமல் வீடு வந்து சேராது அது என்னென்னா அவங்க எல்லாம் நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைக்கூடாதுங்க அந்த ஆட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு நேரு ஸ்டேடியத்து உள்ள வந்து உங்கள் ஆளுங்களை நாலாயிரம் பேரை உட்கார வச்சுக்கிட்டு திராவிடம் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்ட வைக்கிறது பெரிய வீரம் கிடையாது மாதேஷ் முதல்வர் முதல்வராக நடந்து கொள்ள வேண்டும் அது அரசு விழா அங்கே கட்சி அரசியல் பேசக்கூடாது இது வந்து ஒரு நான் சேகர்பாபுகிட்ட சொல்லி ஸ்டேடியத்தை ஃபில்லப் பண்ணிட்டு சொல்லி வர கொடுத்துருது ஒன்றியன்னு சொன்னோன்னு கைத்தட்டணும் தட்டிட்டு அவரை கலசிட்டாங்களாம்மா பிரைம் மினிஸ்டர் மறுநாள் ட்வீட் போடுறாரு கேக்க கேக்க சிரிக்கிற மாதிரி ஒரு ட்வீட் பாத்தீங்களா இல்லையா அது யாருக்கும் புரியாமல் போயிடும்ல ஐடிவிங் செயலாளர் டிஆர்பி ராஜா அதை கோட் பண்ணி இது நேற்று நடந்த சம்பவம் என்று நீங்கள் தவறாக புரிந்து சேகர்பாபு சொல்லி பிஜேபி காரணங்களுக்கு பாசே கொடுக்காம சேகர்பாபு சொல்லி லோக்கல் திமுக காரணங்கள்லாம் கூட்டு துட்டு கூட்டு கூட்டு வந்து உகர வச்சுட்டு இது திராவிட மாடணும்

ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் மனசுல யார்ட்டையாவது பேசினாலே இவங்க வந்து அமைப்பு இது பதவியோ ஒன்றியமோ வாரியமோ இதெல்லாம் கேட்டுருவாங்களோ எதுக்கு பேசணும் சரி எலெக்ஷனில் எப்படி போட்டிடுவாங்கன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு பிரசாந்த் கிஷோர் துட்டு கொடுத்தா அவர் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுவார் இதா கட்சி நடத்துறது கருணாநிதி பிரசாந்த் கிஷோர்களை எதிர்பார்த்து அவர் நிறைய தவறுகளை செய்திருக்கார் அவர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் அது எல்லாருக்கும் நடப்பது ஆனால் பிரசாந்த் கிஷோரை தெரிஞ்சார ஏனென்றால் கருணாநிதிக்கு தன் மீது நம்பிக்கை இருந்தது தன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் പ്രശാന്ത് കിഷോർ ഇത്തേടി ചെല്ലുമ്പോൾ